Hello friends, welcome to REVA Designers. Now in the video, we will see the simple and easy and neck design. We will see the neck number 6 inch. That is the neck number 2 inch. Extra 1 inch. We will mark the neck number. This is one side neck. This is the neck number. This is the neck number. This is the neck number. This is the neckline first. இதல நான் இப்படி வரையறேனோ அதே மாதிரியே இதுக்கு வரையாதான் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்னரோட அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து நமக்கு இதே மாதிரி ப்ளைனா தான் வரும் இப்போ இத வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த ரெண்டு லேயருமே தேவைப்படும் அதாவது ரெண்டு லைனாவே கட் பண்ணி எடுத்து நம்ம இத வெச்சுக்கலாம் First, இந்த பாஸ் ஷேப்ப கட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ் ஷேப்ல போட்டுக்கிற இந்த லைனை அதாவது இந்த பெண்ட் ஐ போட்டுக்கறோம் இல்லையா இந்த லைனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இதே சைடுல தான் நமக்கு திரும்பவும் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஏனா ஒன் சைடு மட்டும் இந்த நெக்கோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும் இன்னொரு சைடு நார்மலா தான் இருக்கும் நம்ம தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம இதே டிசைன்ல இன்னொரு பீஸ்ல கட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெரிய பீஸ் நம்ம கேன்வாஸ் இல்லாம தான் ஸ்டிட்ச் பண்றோம் அதனால தேச்சு திருப்பி நம்ம அது வந்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைக்க வேண்டிய இருக்கும் அத நான் இதல கட் பண்ணி எடுத்துக்கறேன் நமக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கற அந்த அளவு முதல்ல தையல் போட்டு திருப்பிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸா இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் அளவுல தையல் போட்டு இந்த கார்னர் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இத திருப்பினோம்னா நமக்கு வந்து இதோட ஷேப் கரெக்ட்டா வந்துரும் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்பதான் அது கொஞ்சம் நல்லா படிஞ்சு சரியா நிக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது ஒன் சைடு மட்டும் தான் வர மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அந்த அளவு நமக்கு கிடைச்சிச்சு இது வந்து டாப்போட நம்ம லைனிங் வெச்சு அட்டாச் பண்ணி நம்ம வெட்டி இருக்கிற பாணிக்கு அப்படியே தையல் போட்டு திருப்பிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த எண்ட்ல இருக்கிற கட் பண்ணி விட்டுட்டு இந்த கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ண வேண்டிய இருக்கும் அதாவது அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டா தான் பா வந்து நமக்கு கரெக்ட்டா சரியா திரும்பும் நம்ம எப்படி தச்சிருக்கறோமோ அது மாதிரியே வரும் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வெட்டி எடுத்துக்கறோம் இல்லையா அந்த சைடுல இப்போ நம்ம ஏற்கனவே தச்சி வச்சிருக்கிற அந்த பிராண்ட் கிளாத்தோட டிசைன் வச்சு இதல ஒரு தையல் போட்றலாம் இப்போ போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் இது வந்து நம்ம இந்த மாதிரி வெச்சு அட்டாச் பண்ணும்போது அதோட அளவு நமக்கு கரெக்ட்டா வந்துரும் ஏனா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறத தான் அதுல எக்ஸ்ட்ராவா இப்போ அட்டாச் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு இந்த ஒன் சைடு எம்டியா இருக்கு இல்லையா இதுல வந்து இதோட border பாத்தீங்கன்னா இருக்கு அது வந்து நம்ம இதல வெச்சு தையல் போட்றலாம் இத பாத்தீங்கன்னா இதோட border நம்ம சென்ட்ரல்ல சும்மா border வெச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் இந்த பார்டரோட அளவு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 12 இன்ச் அந்த அளவுல இருந்தாலே போதுமா இருக்கும் நம்ம அதுக்கு கீழ வெச்சோம்னா இது வந்து அவ்வளவா பார்க்க நல்லா இருக்காது இது ஒரு லிமிட்டான அளவு 12 டு ஒரு 14 15 இன்ச் வரைக்கும் அந்த அளவுக்கு வெச்சாலே போதுமா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பார்டர் வெச்சு முடிச்சாச்சு இதுல கீழ இருக்கிற லேயர்ல மட்டும் இந்த மாதிரி இந்த டாப்போட கிளாத்ல வந்து மாரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி மடிச்சு இதல வெச்சு தையல் போட்றேன் இந்த மாதிரி நெக்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இருக்கும் அது பூரா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் நம்ம ஒண்ணா அதை மடிச்சு அடிக்கணும் அப்படி இல்லனா ஓவர்லாக் பண்ற மாதிரி அளவுக்கு விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுறலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கட் பண்ணி விட்டா இதான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண நெக் ஓகே फ्रेंड्स நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू थैंक्स फॉर வாட்சிங்